ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டால், கரெக்டாக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் அப்படின்னு பார்த்தா, பேங்க் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்டில் 2088.10 ரூபா வந்து இல்லை. க்ரீன் கலரில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு இப்போ வித்துட்றா அப்படின்ற பட்டனை நான் என்டர் பண்ணிட்டேன். சக்ஸஸ்ஃபுல் அப்ளிகேஷன் சொல்லிட்டு வர்றதை இங்கே பாருங்க. 10/24 நான் ரெக்கார்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். ரிசீவ்டு 5001 ரூபா ஃப்ரம் இப்பா பே அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்பா பே அப்படின்ற நேமில் 5000 ரூபாய் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து டைம் டேட்டு எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்குறீங்க. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டால், கரெக்டாக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் அப்படின்னு பார்த்தா 6:52 சாட்டர்டே January 7 இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மேலே நோட்டிஃபிகேஷனும் பாருங்கள், டைமும் பாருங்கள். எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நான் லைவாக என்னோட பேடிஎம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த பேடிஎம் ஆப்பில் என்னோட பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 2088.10 ரூபா வந்துருக்கு. நான் அகைன் லாக் அவுட் கூட பண்ணிவிட்டு அகைன் நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பேடிஎம் டோட்டல் பேடிஎம் வாலெட்டையும் நான் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. நாங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை நான் என்டர் பண்ணிட்டுறேன். பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் லைவாக ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, லைவ் ஓப்பன் பண்ணுறேன். அகைன் பார்க்குறீங்க, 2088.10 ரூபா இருக்குது. லாஸ்ட்டாக எனக்கு ரிசீவ் ஆன அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா, January 7 இன்னைக்கு 2/23 என்னோட ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஒரு 2000 ரூபாய் எனக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து பர்சனல். தென் இப்போ வந்து நம்ம வந்து இதை ஏன் இப்போ நான் ஷோ பண்ணியிருக்கேன் அப்படின்றத அகைன் நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் வந்துட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி ஒரு ஏர்னிங் ஆப்ஸ் ஆப்பை பற்றி வந்து பார்க்க போகிறோம். அந்த ஆப்பில் நான் வந்து லைவாக வித்துட்ரா வந்து பண்ண போகிறேன். ஸோ அதில் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆச்சுன்னா மட்டும் இந்த வீடியோவை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த ஏர்னிங் ஆப்பில் நான் பேமெண்ட் எடுத்துட்டேன். அந்த ஆப்பை பற்றி நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். எல்லாமே பார்க்குறீங்க, அகைன் நான் வந்து லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, லாக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ ரீஃப்ரெஷும் பண்ணிக்கிறேன். இங்கே செக் பேலன்ஸ் கொடுக்குறேன், எதுவுமே இல்லை. நான் இந்த வீடியோவை பாஸ் பண்ணல, அப்படியே நான் லைவாக அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஆப்பில் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு, ஸோ 5001 ரூபாய் டைப் பண்ணிவிட்டு நான் வித்துட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா, ஸோ நான் வந்து இப்போ கீழே க்ரீன் கலரில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு இப்போ வித்துட்ரா அப்படின்ற பட்டனை நான் என்டர் பண்ணிட்டேன். சக்ஸஸ்ஃபுல் அப்ளிகேஷன் சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் எனக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆச்சு. 10:30 நேற்று நைட்டு 10:30 எனக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிருச்சு. ஃபைனலாக நான் பேங்க்கில் உள்ள கிரெடிட்டான ப்ரூஃபு, தென் எனக்கு வந்து SMS வந்த ப்ரூஃபையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன், ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இந்த இமேஜ் வந்து எஸ்டர்டே எடுத்தது, எத்தனை மணிக்கு எடுத்தது அப்படின்றத இங்கே பாருங்கள். 10/24 நான் ரெக்கார்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். ரிசீவ்டு 5001 ரூபாய் ஃப்ரம் இப்பா பே அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆனது. ஓகேவா, போயிட்டு ஸோ உங்களுக்காக நான் அகைன் கூட லாக் அவுட் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னோடய பேடிஎம் பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து பாஸ்கோடு வந்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, வாலெட் பேலன்ஸ் வந்து 4289 ரூபாய் இருக்குது. ஆக்சுவலாக கூட இருக்க வேண்டியது கம்மியாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னா, 1800 ரூபாய் ஒரு அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு 1000 ரூபாய் சென்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு 1800 ரூபாய் சென்ட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில மணி ரிசீவ் ஆகிருக்கு பாருங்கள். 7/7 ஐ மீன் நேற்று சனிக்கிழமை 10:14 PM எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்பா பே அப்படின்ற நேமில் 5000 ரூபாய் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து டைமு டேட்டு எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்குறீங்க. ஓகேவா, ஸோ இந்த டேட்டில் அமௌண்ட் வந்து எனக்கு ரிசீவ். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆப்போட ஒரு பக்கத்தை மட்டும்தான் நான் இப்போ வந்து காட்டியிருக்கிறேன். இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணாதான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு யாரும் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஃபைனலாக ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டோட்டலாக ஃப்ரீ தான், இங்கே ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. மணி ஏர்னிங்ஸ் மட்டும் இல்லாமல் எங்களோட டவுட்டு கிளியர் ஆகும். ஸோ புதுசாக லான்ச் ஆகிற ஆப்ஸ் எல்லாம் இங்கே தான் நம்ம ஷேர் பண்ணுவோம் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து ஜியோ 1GB வந்து 1GB வந்து 1 ரூபீஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. அன்லிமிட்டடாக கிளைம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ஸோ அதையும் வந்து கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே அதை ட்ரை பண்ணி நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கிவ்அவேஸ்லாம் இங்கே வந்து கொடுப்போம். நிறைய ஏர்னிங் ஆப்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் இங்கே வந்து ஷேர் பண்ணுவோம். ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்போம்.
நம்ம வந்து ஃபுல்லா இன்டராக்ட் ஆகிறது இங்க தான். ஓகேவா? அதனால மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டெலகிராம்னு இருக்கும், டெலகிராம் லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா. டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு ஏர்னிங் ஆப்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஏர்னிங் ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஏர்னிங் ஆப்னு கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இங்கே சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு நோபிள், இந்த ஆப்போட நேம் வந்து நோபிள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நோபிள் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் ரிசல்ட் நோபிள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும். இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இந்த இமேஜை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் ப்ரூஃப் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்துரும் இங்கே இருக்கும். இங்கே டவுன்லோட் நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான பேஜுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து டவுன்லோட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இங்கே தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த ஆப்போட நேம் வந்து ரம்மி நோபிள்னு சொல்லிட்டு, ரம்மி அப்படின்ற நேமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ரம்மிலாம் விளையாட போகிறது இல்லை, இதில் நிறையா கேம்ஸ் இருக்குது, அதில் தான் ஏர்ன் பண்ணி அதை தான் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரம்மின்ற வேர்டு வந்து இங்கே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறனால இந்த நேமை சூஸ் பண்ணியிருக்காங்க, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே டவுன்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டவுன்லோட் எனிவேன்னு சொல்லிட்டு வரும், அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து ஏபிகேவாக தான் டவுன்லோட் ஆயிருக்கும், மேலேயும் நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், இங்கே போயிட்டு இங்கே ரம்மி நோபிள் .apk அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், இங்கே இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஃபைனலாக நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட போனஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 300 ரூபா ஏர்ன் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம எப்படி ட்ரிக்கை யூஸ் பண்ணி 300 ரூபா 400 ரூபா மேலே ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். வீக்லி போனஸ், டெய்லி போனஸ், அப்புறம் ரெஃபரன் ஏர்ன்ஸ் இருக்குது, ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நிறையா வித்ட்ரா பண்ணியிருந்தேன் இல்லையா, 5001 ரூபாய் வித்ட்ரா பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லி ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே அதுவே உள்ளே போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா பிளே அஸ் அ கெஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பிளே அஸ் அ கெஸ்ட்டை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதுவே உள்ளே போயிடும். இங்கே நிறையா பேனர்ஸ் அதுன்னு வரும், எல்லாமே இன்ட்டு பண்ணிடுங்க. போனஸ்லாம் கிளைம் பண்ணிடுங்க. கிளைம் பண்ணினதுக்கப்புறம் இந்த இடத்துல 5 ரூபாய் வந்து சைனப் போனஸ் வந்து இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 51 ரூபாய் வரைய சைனப் போனஸே எடுத்துக்க முடியும், 41 இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்தா மேலே ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மேலே இங்கே உள்ள ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களோட நேமை எடிட் பண்ணிக்கிடலாம். கீழே பைண்டிங்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த பைண்டிங்கில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே தெரிகிற இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிடும். கீழே பாஸ்வேர்டு ஒரு 6 டிஜிட் வர்ற மாதிரி பாஸ்வேர்டு 2 கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கம்ப்ளீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆகிட்டு போனஸ் கேஷ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து என்ன எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து நான் டெமோ அக்கௌண்ட் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோட மெயின் அக்கௌண்ட்டுக்கு நான் போகிறேன். ஃபைனலாக என்னோட ஐடியா லாகின் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 1150 ரூபாய் ரவுண்டாக இருக்குது. நான் இப்போ லைவாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் லைவாக பாருங்கள். இதில் ஏகப்பட்ட கேம்ஸ் ப்ளே பண்ணி தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் இவங்க ட்ரிக்கை யூஸ் பண்ணி அடிக்ஷன் பண்ணுற மாதிரியும் நம்மளோட பணத்தை லூட் பண்ணுற மாதிரியும் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கிடணும். ரெஸ்பான்சிபிலிட்டியை அதை ப்ளே பண்ணோம்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன், நிறையா பேர் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் ஒரு சில விஷயங்களை ஸ்ட்ரிக்டாக நம்மளே வந்து ஸ்டடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. ஓகேவா? மற்றபடி இது வந்து ஒரு ட்ரஸ்டடான ஆப் தான், பேமெண்ட்லாம் நல்லா கொடுத்துட்ருக்காங்க, 1 இயராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து அது நிறையா கேம்ஸ் இருக்கும், அது எதையுமே இது பண்ணாதீங்க. ட்ராகன் அண்ட் டைகர்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும், சாரி இது கிடையாது, வெயிட் பண்ணுங்கள். ட்ராகன் அண்ட் டைகர்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குல்ல, இந்த அந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 4 டோர்னமெண்ட் கிட்ட நடக்கும். இதில் 4லையுமே நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாமே ஒன்று தான். இப்போ லைவாக ப்ளே பண்ணிட்டு இருக்கவங்க இதில் பார்த்தீங்கன்னா 400+ பேர், இங்கே 200+ பேர், இந்த மாதிரி வந்து லைவாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எதையாவது ஒரு ஸ்லாட்ல ஜாயின் பண்ணிக்கிடலாம், எல்லாமே ஒன்று ப்ளே பண்ணணும் அப்படின்னா இங்கே 10 ரூபாய் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு இங்கே டைகர்ல டச் பண்ணீங்கன்னா 10 ரூபாய் என்டர் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே டச் பண்ணிட்டீங்கன்னா 10 ரூபாய் அங்கே வந்து இதாயிடும். ஸோ இப்போ வந்து இந்த 0 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட்டில் ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா டை வின் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். டை வின் ஆச்சு அப்படின்னா நமக்கு போட்ட அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வந்துடும், லாஸ் ஆகாது. ஓகேவா? 1156 ரூபாய் இருந்துச்சு, இங்கே பாருங்கள் அப்படியே ரிட்டர்ன் வந்துருச்சு பாருங்கள். சப்போஸ் நம்ம வந்து வச்சது வின் ஆயிருந்தது அப்படின்னா நமக்கு அமௌண்ட் டபுளாக கிடச்சிருக்கும். இப்போ நான் வந்து அகைன் வந்து
டைகரை சூஸ் பண்ணுறேன். ஓகேவா, டைகரை சூஸ் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணால் ட்ராகனு, இங்கே கிளிக் பண்ணால் டைகர். இந்த ப்ளூ கலர் வர்றது எல்லாம் விண்ணானது, இதுக்கு முன்னாடி விண்ணானது நிறையா ட்ராகன் தான் விண்ணாயிருக்கு. இப்போ டைகர்லாம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் 10. என்கிட்ட அமௌண்ட் குறைஞ்சிருக்கு. இப்போ விண்ணானதும் பார்த்தீங்கன்னா ஜக்கு பெரிய நம்பர், டைகர் சைடு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 times வந்து டைகர் தான் விண்ணாயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அகைன் டைகர் விண்ணாகும்னு நினச்சிட்டு நான் வந்து 10 rupees அகைன் இதில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன வருதுன்றதை பார்க்கலாம். சாரி, நம்ம சூஸ் பண்ண மாதிரியே டைகர் தான் அந்த டைமும் வந்திருக்கு. வின் ஆகிறத பாருங்கள், இங்கே பாருங்கள், 9 rupees 50 paisa டேக்ஸ் போக ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. நான் ஃபஸ்ட்டு 2 attemptமே சக்ஸஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் எல்லா டைமுமே அப்படி முடியாது, கண்டிப்பாக லாஸ் ஆகவும் செய்யும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் இதை ப்ராப்பராக எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த 10 rupees மேலே நீங்கள் வந்து இது பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஓகேவா, இங்கே மேலே இந்த இடத்துல ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், 57% டிராகன் ப்ளூ கலர்னா டிராகனு வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 100 games 43% தான் டைகர் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல 34 போயிட்டு இருக்குல்ல, 100 gameக்கு ஒருக்க இது எல்லாமே ரீஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஓகேவா, இப்போ 34 போயிட்டு இருக்கு. இந்த 34 அதிகமாக வந்திருக்கிறது டிராகன், 18 வந்திருக்கு, டைகர் வந்து 14 தான் வந்திருக்கு. அப்போது கம்மியாக இருக்கிறது தான் அடுத்து வின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ நான் பேக் போயிட்டு இப்போ அகைன் வந்து நான் டைகருக்கு வின் ஆகும் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிட்டேன். ஃபைனலாக கம்மியாக இருக்கிறது டைகர் தான், டைகர் தான் வின் ஆகும்ன்றத நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால 10 rupees டைகருக்கு போடுறேன். சப்போஸ் இந்த டைம் வின் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, இந்த டைமும் வின் ஆயிடுச்சு. பாருங்க, கம்மியாக இருக்கிறதா வின் ஆகும்னு சொன்னேன், கம்மியாக இருக்கிறது வின் ஆயிடுச்சு. சப்போஸ் ஒரு சில குளறுபடி பண்ணி ஆப்போசிட் சைடு வின் பண்ணுற வைக்கிறாங்க அப்படின்னா, அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். நம்ம எப்படி சேஃப்கார்டாக இருக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, அகைன் நான் வந்து டைகர் தான் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா டைகர் இன்னும் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள், 18 அங்கே போயிடுச்சு, 15 தான் டைகர் இருக்குது, டிராகன் 18 கிட்ட போயிடுச்சு. ஓகேவா, அதனால் நான் அகைன் டைகர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், 10 வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகேவா, அந்த கீழே தெரியும் மற்றவங்க வைக்கிறதெல்லாம். ஸோ இந்த டைம் வந்து பாருங்கள், டிராகன் போயிடுச்சு, நாம் வச்சது 10 rupees லாஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பயப்பட வேண்டியதில்லை. என்ன பண்ணணும் அப்படின்னா, அகைன் வந்து இப்போ 20 rupees டைகரில் வைக்கணும். ஓகேவா, இப்போ 20 rupees இந்த டைம் வந்து கொஞ்சம் இந்த 15 seconds முடியணும். 5 seconds வந்ததுக்கு அப்புறம் இங்கே ஒரு 20 rupees இது பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அப்படி பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு சிலர்லாம் அது டைகரில் தான் போட்டுட்ருக்காங்க, இங்கே சாரி இவர் டைகர் டிராகனில் போட்டுட்ருக்காங்க. இந்த டைம் வருதா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டைம் வந்து டிராகன் தான் பெரிய நம்பர் வந்து டிராகன் தான் வந்திருக்கு. ஏன்னா நான் போட்ட அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டேன், ப்ராஃபிட்டும் எடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 193 rupees கொண்டு வந்தாச்சு, 1100. ஓகே காய்ஸ், ஃபைனலாக இந்த ஆப் இதில் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னா லக் பேஸ்டு தான், நமக்கு நம்ம நினச்சது நடக்குது அப்படின்னா ஓகே. நான் சொன்னது இந்த கீழே பார்த்தீங்களா, ஸோ டிராகனு டைகர் எது கம்மியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 20 gameக்கு மேலே போனீங்கன்னா கால்குலேஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஐ மீன் இந்த கவுண்டு வந்து 20க்கு மேலே இருக்கணும், 90க்கு கீழே இருக்கணும். ஓகேவா, அந்த இப்போ 88 போயிடுச்சு. அப்போது இந்த அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் பாருங்கள். அப்போ ஒரு 15 games தாண்டினதுக்கப்புறம் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், கவுண்ட் வந்து கீழே கம்மியாக இருக்கிறது. பட் ஆனால் இதில் வந்து நம்ம நினச்சது நடக்கலை. ஐ மீன் நம்ம டிராகன்னா வின் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு டிராகனில் ஒன்று வைக்கிறோம், 10 சப்போஸ் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, 10 வச்சு லாஸ் ஆச்சுன்னா அடுத்து 20 வச்சு அப்படியே டபுள் டபுளாக பண்ணிட்டுருங்க. ஒரு 6 levelக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் வச்சுக்கிடணும் வாலெட்டில். 6 levelனா எப்படி, 10 20 இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும்னா, 6 times அந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட 630 rupees 700 rupees கிட்ட நமக்கு தேவைப்படும். இப்பயும் பாருங்கள், டிராகன் தான் கம்மியாக இருந்தது, டிராகன் தான் வின் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், 45 டைகர் போயிருந்துச்சு, டிராகன் 41 தான் இருந்தது. அதனால் அகைன் டிராகன் தான் வின் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 150 rupees கிட்ட இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட் தான். ஓகேவா, இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண முடியும், ஐ மீன் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த அமௌண்ட்டை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான், அதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஒரு சிலர்லாம் 25000 rupees கிட்ட வச்சுருக்காங்க பாருங்கள், 25000 rupees வச்சுருக்காங்க. இப்போ வந்து டிராகனில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் வின் ஆனதும் டிராகன் தான் இவருக்கு. இப்போ பல்க் அமௌண்ட் கிடைக்கும், இப்போ பார்த்துட்டே இருங்க, 3000 rupees கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. நான் வச்சிருக்கிறதே 1200 rupees தான் அங்கே. இப்போ ஒரு 15 seconds 3000 rupees கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு, இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஓகே, நம்ம இப்போ மணியை எப்படி கொண்டு வர்றது, இதில் ஃப்ரீயாக எப்படி வேறு வழியில் இங்கே கொண்டு வந்துட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு, இங்கே டெய்லி செக்இன் அந்த மாதிரிலாம் கேஷ் கொடுக்குறாங்க இல்லையா, அதை போக சைன்அப் பண்ணும்போது ஒரு 500 rupees கொடுப்பாங்க. இந்த பைண்ட் பண்ணி 50 rupees கிட்ட கொடுப்பாங்க, அதை வச்சு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம்
இங்கே ஷேர்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கேஷ் கிடைக்கும். அந்த அவங்க ப்ளே பண்ணுறதுக்கான கமிஷன் அந்த ரெஃபர் அண்ட் ஏன்னுன்னு இருக்குல்ல, இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கமிஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். பட் இதில் மணி ஆட் பண்ணி விளையாடலாம். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, ப்ளே அப்படின்னு இருக்கு பாருங்க, ப்ளேஸ் ஆஃப்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே யூபிஐடி நிறையா இது இருக்கும். ஸோ இதில் எந்த ஏதாவது ஒரு யூபிஐடியை கிளிக், ஒரு யூபிஐடி ஒர்க் ஆகலைன்னா ரெண்டாவது யூபிஐடியை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு மணி ஆட் பண்ணி விளையாடலாம். பட் ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது யாருமே இந்த மணி ஆட் பண்ணி விளையாடுதுங்க. நான் இதுவரையே எந்த மணியும் ஆட் பண்ணி நான் இதில் ஏர்ன் பண்ணல, எல்லாமே ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எப்படி சொல்கிறது, ரெஃபரன் ஏன், டெய்லி செக்இனு, அப்புறம் கொஞ்சம் வர்ற மணியை வச்சு நான் சொல் அந்த டிராகன் மிசஸ் டைகரில் கொஞ்சம் அப்படியே மணியற்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி தான் இவ்வளோ கொண்டு வந்திருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துருக்குன்னா இந்த இப்போ 1200 ரூபா இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து 100 ரூபா கூட நம்ம வித்ட்ரா பண்ணலாம். அப்புறம் வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்க, சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளிகேஷன் சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நம்ம எத்தனை டைம்னாலும் கொடுத்துக்கலாம். அகெயின் வந்து கொடுக்குறேன் பாருங்க, அகெயின் ஒரு 100 ரூபா, 1200 ரூபா இருந்துச்சு, இப்போ 100 ரூபான்னு கொடுத்து ரெண்டு டைம் கொடுத்துட்டேன். ஸோ பேமெண்ட்டும் வந்து ஒரு 5 நிமிஷத்துலயோ 10 நிமிஷத்துலயோ 24 ஹவர்ஸ்க்குள்ள நமக்கு ரிட்டர்னும் கிடைச்சிரும். ஓகேவா? இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க, இதில் ஏர்ன் பண்ணுங்க. இன்னும் நிறையா ட்ரிக்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன், அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் நிறையா ஏர்னிங் ஆப்ஸை பற்றின வீடியோஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வேண்டாம்னு சொன்னாலும் ஓகே, நான் இது இந்த மாதிரி ஆப்ஸ் அவாய்ட் பண்ணுறேன். வேணும்னு சொன்னீங்கன்னா கூட இதே மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கும், நான் அதையும் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.